பாதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை வாய்ப்பாக மாற்றி வருகிறது இந்தியா பொருளாதாரம் வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ள நடமாடும் பரிசோதனை மையம் புதுதில்லியில் முதன்முறையாக தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரம் அல்லாத உறுப்பு நாடாக இந்தியா தேர்வானதற்கு ஆதரவளித்த உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி இந்தியாவிற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து சென்னையில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல் அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்க ஏற்பாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை முதல் வாரத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விரிவான செய்திகள் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியா வாய்ப்பாக மாற்றி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒரு நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக சுரங்கப் பணிகளுக்கு ஏலம் விடும் நடைமுறையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் ஊரடங்கிற்கு பின் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் வேகமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் நிலக்கரி சுரங்கங்களின் உற்பத்தியும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக கூறிய பிரதமர் தேவையும் நுகர்வும் கொரோனா தொற்று பாதிப்பு காலத்திற்கு முன்னர் இருந்த நிலையை அடைந்துள்ளது என்று கூறினார் அனைத்து துறைகளிலுமே மீண்டும் வேகமான வளர்ச்சி ஏற்படத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இறக்குமதியை குறைத்து தன்னிறைவு பாதையை நோக்கி இந்தியா நடைபோடுவதாக குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை இறக்குமதி செய்த இந்தியா தற்போது முகக்கவசங்கள் பாதுகாப்பு கவச உடைகள் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் நோக்கம் இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தற்போது நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த ஏல நடைமுறைகள் மாநிலங்களுக்கு அதிக வருவாயை வழங்கும் என்பதுடன் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்றார் அத்துடன் மின்துறை வளர்ச்சிக்கு இந்த நடவடிக்கை வித்திடும் என்பதுடன் தொழில் வளர்ச்சியும் பெருமளவு அதிகரிக்கும் என்று பிரதமர் கூறினார் विन विन सिचुएशन है इंडस्ट्रीज को आपको अपने बिजनेस अपने इन्वेस्टमेंट के लिए हम नए रिसोर्सेज मिलेंगे नया मार्केट मिलेगा इसके साथ ही राज्य सरकारों को बेहतर रेवेन्यू मिलेगा देश की एक बड़ी आबादी को रोजगार मिलेगा एक प्रकार से गरीबों की सेवा का काम कोयले से भी हो सकता है इसका विश्वास पैदा होगा यानी हर सेक्टर पर एक पॉजिटिव असर देखने को मिलेगा और मैं जो फील कर रहा हूं इसके कारण हमारे देश के गरीब इलाकों के और गरीब लोगों के सबसे ज्यादा आशीर्वाद हम सबको मिलने वाले हैं इन निकल मिलकारी अमचर प्रह्लाद जोशी कल இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டியுள்ளார் லடாக் எல்லையில் இந்திய சீன துருப்புக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருந்தது இந்நிலையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு புதுதில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது அனைத்துக் கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நல்வாழ்வுக்கான வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் மோடி வரும் இருபதாம் தேதி தொடங்கி வைக்கவுள்ளார் நாட்டின் கிராமப்புற மக்களுக்கும் சொந்த ஊர் திரும்பிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்கி அவர்கள் நிலையை மேம்படுத்துவதற்கான கிராமப்புற பொதுப்பணி திட்டமான கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் எனப்படும் ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு இயக்கத்தை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளாா் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஆறு மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கான மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர் ஆறு மாநிலங்களில் உள்ள நூற்று பதினாறு மாவட்டங்களுக்குட்பட்ட கிராமங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதுடன் கோவிட் பெருந்தொற்று காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்றி பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர் பணி அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த இயக்கம் முனைப்புடன் கூடிய திட்டமிட்ட அடிப்படையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து வகையான பணிகளை வேலைவாய்ப்புகளை வழங்கும் நாட்டின் கிராமப்புறங்களில் தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதோடு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஆதாரத்திற்கும் வழிவகுக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களைக் கொண்ட பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய ஆறு மாநிலங்களில் உள்ள மொத்தம் நூற்று பதினாறு மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மூன்றில் இரண்டு பங்கு தொழிலாளர்கள் இந்த மாவட்டங்களில் மட்டும் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை பஞ்சாயத்துராஜ் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை சுரங்கத்துறை குடிநீர் மற்றும் துப்புரவு சுற்றுச்சூழல் ரயில்வே பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எல்லைப்புறச்சாலைகள் தொலைத்தொடர்பு மற்றும் வேளாண்மை போன்ற பன்னிரண்டு பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன புதுதில்லி மற்றும் தலைநகரை சுற்றியுள்ள நொய்டா குர்கிராம் காசியாபாத் ஆகிய பகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு செய்தார் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி காவல்துறை ஆணையாளர் ஸ்ரீபத்சவா தில்லியை சுற்றியுள்ள நகரங்களின் உயரதிகாரிகள் மற்றும் உள்துறை சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது தில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மக்கள் சென்று வருவதால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது குர்கிராம் ஃபரிதாபாத் புத்தான் நகர் காசியாபாத் ஆல்வார் போன்ற நகரங்களின் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க ஹரியானா உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி மாநில அரசு நிர்வாகங்கள் வதிக்கும் கட்டுப்பாடுகளால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறைப்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தில்லியை சுற்றியுள்ள பகுதிகளுக்காக நிலையான திட்டத்தை உருவாக்க வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் சீன படையினருடன் ஏற்பட்ட மோதலில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களின் தியாகத்திற்கும் துணிச்சலுக்கும் தலைவணங்குவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் செய்தியில் கால்வன் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்கள் அனைவரும் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்டியுள்ளதாக கூறியுள்ளார் அவர்களின் தியாகத்தை இந்த நாடு எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்றும் முப்படைகளின் தலைவர் என்ற முறையில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் இந்திய ராணுவத்தினரின் வீர மரணத்திற்கு டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார் வீரர்களின் உயிர்த்தியாகத்திற்கு இந்த தேசம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்று பரிசோதனைக்கான நாட்டின் முதலாவது நடமாடும் பரிசோதனை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த பரிசோதனை வாகனத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்த வாகனத்தின் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கோவிட் தொற்று பரிசோதனை எளிதில் மேற்கொள்ள முடியும் என்றார் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐந்து ஆர் பரிசோதனைகளை இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றும் முன்னூறு எலிசா பரிசோதனைகளையும் மேற்கொள்ள இயலும் என்றும் தெரிவித்தார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பிப்ரவரி மாதம் நாட்டில் கோவிட் பரிசோதனைக்காக ஒரே ஒரு பரிசோதனை மையம் மட்டுமே செயல்பட்ட நிலையில் தற்போது நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பரிசோதனை மையங்கள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இவற்றில் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது மையங்கள் அரசு பரிசோதனை மையங்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் லடாக் எல்லையில் கால்வன் பள்ளத்தாக்கில் தங்கள் இன்னுயிரை ஈந்த இந்திய ராணுவத்தினரின் தியாகத்திற்கு அனைத்து ராணுவத்தினரும் தலைவணங்குவதாக வணங்குவதாக ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரபானே தெரிவித்துள்ளார் இந்திய சீன படையினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவத்தினர் வீரமரணம் அடைந்தனர் அவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த ராணுவ தலைமை தளபதி வீரமரணம் அடைந்தவர்களின் தியாகம் ஒருபோதும் வீண்போகாது என்று குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் பின்னால் ஒட்டுமொத்த பாதுகாப்பு படையினரும் உள்ளதாக தெரிவித்த இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதில் ராணுவம் உறுதியுடன் உள்ளது என்று குறிப்பிட்டார் கிழக்கு லடாக்கில் அடங்கிய கால்பன் பள்ளத்தாக்கு சீனாவின் ஒரு பகுதி என அந்நாட்டு அரசு தெரிவித்திருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீபட்சவா சீனாவின் இந்த கூற்று மிகைப்படுத்தப்பட்ட அடிப்படையற்றது என்று கூறினார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த பிரச்சினையில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு முரணான வகையில் சீனாவின் கூற்று உள்ளது என்றும் அவர் குறை கூறினார் இது தொடர்பாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டபடி சீன வெளியுறவு அமைச்சர் லடாக் பகுதியில் ஏற்பட்ட சூழ்நிலை குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் அனுராக் ஸ்ரீபட்சவா சுட்டிக்காட்டினாா் கிழக்கு லடாக் நிலைமையை பொறுத்தவரை ஒட்டுமொத்த சூழலையும் இருதரப்பிலும் பொறுப்பான வகையில் கையாள்வதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அவர் கடந்த ஆறாம் தேதி ராணுவ அதிகாரிகள் நிலையில் பேசப்பட்ட விஷயத்தை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார் இந்த பேச்சுவார்த்தைக்கு முரணான வகையில் சீனா தற்போது கால்வன் பள்ளத்தாக்கு குறித்து கருத்து தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக கால்வன் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து இந்தியா சார்பில் சீனாவிடம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தால் இருதரப்பு நல்லுறவுகளில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சரிடம் பேசுகையில் உறுதிபட தெரிவித்தார் ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் போலி செய்திகள் வெளியிடுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் போபாலில் அகில இந்திய வானொலியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊடக சுதந்திரம் என்றால் போலியான செய்திகள் என்று அர்த்தமல்ல என்று கூறினார் சீனாவுடன் சமாதானத்தையே விரும்புவதாகவும் அதற்காக இந்தியாவை யாரும் சீண்டி பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார் லடாக் எல்லையில் வீரர்கள் மரணமடைந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த ஜவடேகர் நாடு இந்திய வீரர்களுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் புதுதில்லியில் ஆறு லட்சம் கோவிட் தொற்று விரைவு பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இது தொடர்பாக தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் விரைவு ஆன்டிஜன் பரிசோதனைக்காக தில்லியில் நூற்று அறுபத்தி ஒன்பது மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றுக்காக ஐம்பதாயிரம் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இது தவிர கூடுதலாக ஐநூறு செயற்கை சுவாச கருவிகள் அறுநூற்று ஐம்பது ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவற்றை தில்லியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு வழங்கவிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் தொற்று உறுதியானவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் நூற்று அறுபத்தி ஒன்பது மையங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக ஐம்பதாயிரம் கருவிகள் தென்கொரியாவிலிருந்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்தியா திபெத் எல்லை காவல்படை உயரதிகாரிகள் எல்லை சாலை நிறுவன அதிகாரிகள் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சகம் தொடர்பு கொண்டு எல்லையில் நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்தது புதுதில்லியில் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு படையினரின் உயரதிகாரிகளை அழைத்து எல்லைப் பகுதியில் கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகள் குறித்து கேட்டறிந்தனர் உள்துறை அமைச்சகத்தின் எல்லை மேலாண்மை பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் எல்லை மாவட்டங்களில் சாலை திட்டப் பணிகள் தாமதமாவதற்கான காரணங்கள் குறித்தும் அந்த பணிகளை விரைவுபடுத்துவது குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது சாலைப் பணிகளை விரைந்து முடிக்க கூடுதல் பணியாட்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மத்திய துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் என் கே சிங் மற்றும் உறுப்பினர்கள் சந்தித்து பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் மற்றும் சுகாதார சேவைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் மாநில நிதி ஆணையம் அளித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் நகராட்சிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கூடுதல் நிதி ஆதாரங்களை ஒருங்கிணைந்து வழங்குவது மற்றும் அதன் தேவை குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நடப்பாண்டு முதல் அடுத்த ஆண்டுகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதி வழங்குவதற்கான பரிந்துரைகள் மற்றும் அது தொடர்பான அனுபவங்கள் குறித்தும் நிதி ஆணைய அதிகாரிகள் அமைச்சருடன் விரிவான ஆலோசனை நடத்தினர் குடிநீர் சுகாதாரம் ஆரோக்கியம் தொடர்பான சேவைகள் குடிநீர் பாதுகாப்பு போன்ற பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் வழங்கப்பட வேண்டிய பரிந்துரைகள் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் குடிநீர் பாதுகாப்பை எட்டுவதற்கு உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் தேவை என்பது குறித்தும் இந்த ஆலோசனையின்போது விவாதிக்கப்பட்டது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு ஆதரவளித்த உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்தியா இந்த பொறுப்பில் நீடிக்கும் நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளை உறுப்பினர்களாக உள்ள ஐநா பொதுச்சபையில் இந்தியாவுக்கு நூற்று எண்பத்தி நான்கு நாடுகளின் ஆதரவு கிடைத்தது இந்தியா தவிர அயர்லாந்து மெக்சிகோ நார்வே ஆகிய நாடுகளும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்றாலும் இந்த போட்டியில் கனடா வெற்றி பெற முடியவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக நீடிக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும் இதில் சீனா பிரான்ஸ் ரஷ்யா பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக அங்கம் வகிக்கின்றன எஸ்தோனியா நைஜர் செயின்ட் வின்ஸ்டன் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக நீடிக்கின்றன தற்போது இந்தியாவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சர்வதேச அமைதி பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்த அனைத்து உறுப்பு நாடுகளுடனும் இந்தியா இணைந்து செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வெற்றிக்கு பல்வேறு நாடுகளும் வாழ்த்து தெரிவித்துள்ளன அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பெல்ஜியம் வியட்நாம் ஜெர்மனி இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியா அயர்லாந்து மெக்சிகோ நார்வே ஆகிய நாடுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட பணிகளின் அடிப்படையில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான இருந்து எண்பத்தி ஐந்து இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் தாயகம் திரும்பினர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மடகாஸ்கரில் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள் தெற்கு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான இங்கிருந்து கொரோனா ஊரடங்கால் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்திருந்தவர்களில் எண்பத்தி ஐந்து பேர் சிறப்பு விமானம் மூலம் இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் அபய்குமார் தெரிவித்தாா் பயணிகள் அனைவரும் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு உரிய பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நீடித்த உணவு பழக்க நாள் பங்கேற்கிறார் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையின் முதன்மை உணவியல் நிபுணர் மீனாட்சி பஜாஜ் மற்றும் சமையல் சங்க தலைவர் சவுந்தரராஜன் சந்திக்கிறார் பி நிர்மலா இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காணத்தவராதீர்கள் புதிய வெளிச்சம் நாடு முழுவதும் ஐந்து மாநிலங்களில் தொள்ளாயிரத்தறுபது கொரோனா கண்காணிப்பு ரயில் பெட்டிகளை ரயில்வே துறை வழங்கியுள்ளது தில்லி உத்தரப்பிரதேசம் ஆந்திரா தெலங்கானா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோருக்கு வசதியாக மாற்றியமைக்கப்பட்ட சுமார் தொள்ளாயிரத்து அறுபது ரயில் பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவற்றில் ஐநூற்று மூன்று பெட்டிகள் தில்லிக்கும் முன்னூற்று எழுபத்தி இரண்டு பெட்டிகள் உத்தரப்பிரதேசத்திற்கும் தெலங்கானாவுக்கு அறுபது பெட்டிகளும் ஆந்திர மாநிலத்திற்கு இருபது பெட்டிகளும் மத்திய பிரதேசத்திற்கு ஐந்து பெட்டிகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று ரயில்வே இந்த ஒதுக்கீட்டை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லை கோடு அருகே அவந்திபுரா பகுதியில் மீஜ் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அடையாளம் தெரியாத ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பாம்பூர் அருகே இன்று அதிகாலை மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெறுவதாகவும் காஷ்மீர் மண்டல காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னதாக நேற்றிரவு சுந்தர்பானி பகுதியில் பாகிஸ்தான் படையினர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கியால் சுட்டும் சிறு ஆயுதங்களை கொண்டும் தாக்கியதாகவும் குண்டுவீச்சிலும் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவமும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதாக அவர் மேலும் கூறினார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனா் குஜராத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் பதினேழாயிரத்து நானூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனா் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு எண்ணிக்கை நானூற்று முப்பத்தி ஐந்தாகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்காகவும் உள்ளது ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாகவும் இறப்பு எண்ணிக்கை முன்னூற்று பதிமூன்றாகவும் உள்ளது அங்கு பத்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனா் லடாக் எல்லையில் சீனாவுடன் ஏற்பட்ட மோதலில் வீரமரணமடைந்த இந்திய வீரர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் கட்சியின் அரசியல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இரண்டு நாட்கள் ஒத்திவைக்கப்படுவதாக பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதை குறிப்பிட்டுள்ளார் கால்பன் பள்ளத்தாக்கில் தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியின் போது மகத்தான தியாகம் செய்துள்ள இந்திய வீரர்களின் துணிச்சலை தேசம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ள நட்டா நாடு அவர்களுக்கு கடன்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ள நிலையில் தடை உத்தரவை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கட்டுக்குள் இருந்தாலும் சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ளது எனவே இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளில் ஈடுபட உள்ளன அத்தியாவசிய தேவை ஏதுமில்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் பொது முடக்கம் முடிவடைந்த பின்னரே அவை ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் நோக்கில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு சென்னை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விதிமுறைகளை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் மாநகராட்சி அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அவற்றுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் மக்கள் வருவதையும் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை கண்காணித்து நோய் தடுப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டும் நடந்து சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிற இடங்களுக்கு வாகனங்களில் அனுமதியின்றி செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது சரக்கு வாகன போக்குவரத்து தண்ணீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அடையாள அட்டை மற்றும் அனுமதிச் சீட்டுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த பன்னிரண்டு நாட்கள் ஊரடங்கில் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வித தளர்வு இன்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் நாளை முதல் விலையில்லாமல் உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தபோது கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் நாளை முதல் முப்பதாம் தேதி வரை இந்த பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களில் மேலும் அதிகளவு உணவு தயார் செய்து அவற்றை தேவையுள்ள முதியோர் நோயுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்றோரின் இல்லங்களுக்கு சென்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஜூலை முதல் வாரத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே எலத்தூரில் குடிமராமத்து பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு காரணமாக புத்தகங்கள் அச்சடிக்கும் பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டதாகவும் புத்தகங்கள் தயாரானதும் மாணவர்களுக்கு வழங்குவது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாடத்திட்டத்தை குறைக்கும் பணி நடைபெறுவதாக கூறிய அமைச்சர் சூழ்நிலைகளை பொறுத்து பருவத் தேர்வுகளும் குறைக்கப்படும் என்றார் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்றும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பிரிண்டிங் முடியல இந்த இந்த இறுதிக்குள் மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு வந்துவிடும் இந்த மாவட்டம் இருபத்தெட்டு எட்டு முப்பதாம் தேதிக்குள் அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை ஜூலை முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் இரண்டு கட்டமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் நெடுஞ்சாலை டெண்டர் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திரும்பப் பெற்றதை அடுத்து அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க மற்றும் விரிவாக்கம் செய்ய ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக ஆர் எஸ் பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த துறையின் அமைச்சரான முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற டெண்டரில் யாரும் பங்கேற்காத நிலையில் ஊழல் நடந்துள்ளதாக அரசியல் காரணங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த புகாரில் முகாந்திரம் இல்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார் ஆர் எஸ் பாரதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதலமைச்சருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற அனுமதி கோரினார் இதை ஏற்றுக்கொண்டு மனுவை திரும்பப் பெற அனுமதி அளித்த நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு லட்சத்து இருநூற்று ஆறாக அதிகரித்துள்ளது நான்கு லட்சத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனா் நாற்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரையில் அங்கு ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்து நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்றாகவும் இறப்பு எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்றாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்றாகவும் இறப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாகவும் இறப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டாகவும் இறப்பு எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து எட்டு கணக்கிடப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நான்கு மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள ஒரு லட்சத்து பத்தாயிரம் பயனாளிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ளதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனா் ஆர் சங்கர் ஊரடங்கு காலத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தது அப்போ வந்து எங்கள் எந்த வருமானம் இல்லாத நேரத்தில் இந்த ரெண்டாயிரூவா கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெ பெரிய உதவியாக இருந்தது மத்திய அரசு முன்னேறி இது மாதிரி அருங்கால் ஊரடங்கு காலத்தில் கொரோனா டைம் மத்திய அரசு வந்து ரெண்டாயிரம் எங்களுக்கு வழங்கினாங்க அது அது வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கும் இந்த குடும்ப செலவுக்கும் தேவையானதுக்கு பயனுள்ளதாக இருந்தாங்க அதெல்லாம் மத்திய அரசுக்கு நன்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ அருங்கால் இது ஓடிக்கோட்ட திட்டத்தில் பணம் மா மூணு மாதம் இருக்க ரெண்டு ரெண்டாயிரம் ஒரு நாலு முறை வந்ததுங்க வந்த பணம் அந்த ஊடாக காலத்தில் எங்களுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சுங்க கொஞ்சம் அம்மா வாங்க போக ரொம்ப நன்றியாக இருந்துச்சுங்க இந்த திட்டத்தை ரொம்ப நாளைக்கு நடத்தினாலும் ரொம்ப நன்றியாக இருக்குங்க வழங்கிய மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி என் பேர் எஸ் பிரபாகரன் அது ஊரடங்கு காலத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரம் ரூபா ஊக்கத்தொகையாக கொடுத்த வந்து மிக சந்த நன்றி சந்தோஷமாக இருக்குங்க சார் இதை வச்சு நாங்கள் வந்து வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக பயன்படுத்திருக்கோம் சார் மத்திய அரசுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை வாய்ப்பாக மாற்றி வருகிறது இந்தியா பொருளாதாரம் வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ள நடமாடும் பரிசோதனை மையம் புதுதில்லியில் முதன்முறையாக தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா தேர்வானதற்கு ஆதரவளித்த உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி இந்தியாவிற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து சென்னையில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல் அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்க ஏற்பாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை முதல் வாரத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்